8500 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 425 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு வரும், சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வேற எங்காவது நம்ம வந்து ஜொல்லோன் திருப்பணும், இல்லை வந்து இது இருக்குது வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டை அடகுலேருந்து மீட்கணும், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நினைக்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து காசே எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து 18 மாதம் வரைக்கும் கட்டிட்டு 19வது மாதம் 20வது மாதம் கட்ட தேவையில்லை. நீங்கள் கட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 18 மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் 2500 தான் நீங்கள் கட்டிட்டு வரீங்க, சரிங்களா? அப்போ 19வது மாதமும் 20வது மாதமும் நீங்கள் கட்ட தேவையில்லை. அப்போ அந்த நீங்கள் கட்டாத மாதத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக கிடைக்குது, சரிங்களா? இது எந்த பேங்க்கில் போய் வட்டிக்கு போட்டிங்கனாலும் கிடைக்காது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் உங்களுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறீங்க, சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 36500 கிடைக்கல அப்படின்னா 2வது மாதத்துக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படின்னா 37125 ரூபா கிடைக்கும், அடுத்து 37750 ரூபா தேர்ட் மந்த்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 38375 39 39625 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு வந்து 625 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இந்த கடைசியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வந்து வரும், 49000, அடுத்த மாதம் வந்து 50000 வாங்கிக்கலாம். இந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரும். இந்த கடைசியாக வர மாதம் மட்டும் அவங்க வந்து அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. மற்றதெல்லாம் இங்கிருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 625 ரூபா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும். 36500 37125 37750 37375 இந்த மாதிரி வரும். இது வந்து 50000 ரூபா சீட்டு, சரிங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் சீட்டு இருக்குது. 1 லட்ச ரூபாய் சீட்டுன்னா நீங்கள் மாதம் இதுலேயே அப்படியே டபுளாக நீங்கள் வந்து 5000 ரூபாய் கட்டணும். 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 73000 ரூபாய் கிடைக்கும். 2வது மாதம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் கேட்ட கூறி எடுத்தால் உங்களுக்கு வந்து 73000 ரூபா அதான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி வச்சிடணும். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து கிடைக்கல அப்படின்னா 2வது மாதம் புக் பண்ணிடணும், இல்லை 3வது மாதம் நீங்கள் எந்த மந்த்து சப்போஸ் வந்து உங்களுக்கு பணமே வேணாம் கடைசியாக எடுத்துக்கலான்ட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 9வது மாதம் 10வது மாதத்தில் ஏதோ ஒரு செலவு அவசர செலவு வருதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84250. நீங்கள் அது மாதம் எந்த மாதம் அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணி, ஒருவேளை நீங்கள் 13வது மாதம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 88000 கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா ஃபிக்ஸடு, யாருமே இதுலேருந்து அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணவும் முடியாது, எச்சு பண்ணவும் முடியாது. இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஃபிக்ஸடாக ஒரு ஷூரிட்டியான அமௌண்ட்டும் தெரியும். இதுவே வந்து வேலை சீட்டில் இன்னொரு முக அந்த கூறி எடுக்கிறது தள்ளி எடுக்கிறதுல போனால் நம்மளுக்கு ஒரு 80000 கை கிடச்சா போதுண்டான்ட்டு போவோம். நிறைய பேர் வந்து கூறி கூறி எடுத்து நம்மளுக்கு ஒரு 70000 73000 அந்த மாதிரி வர மாதிரி பண்ணிடுவாங்க. பட் இதில் வந்து ஃபிக்ஸடு, இந்த மந்த் எடுத்தால் நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு தெளிவான மனநிலையோடு போகலாம். இந்த அமௌண்ட் இருந்தால் நம்மளுக்கு சரி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 80000 இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7வது மாதம் வந்து நீங்கள் தள்ளி எடுத்துக்கலாம். அந்த மந்த் யாரும் சொல்லாமல் இருந்தால், உங்களுக்கு முன்னாடி சொல்லாமல் இருந்தால் நீங்கள் சொல்லி புக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதுலேயும் ஃபஸ்ட்டு மந்த்துங்கும் போது உங்களுக்கு வந்து 73000 கிடைக்குதா, நம்ம என்னடா வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா நம்ம கட்டுறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 73000 தான் கிடைக்குது, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுதே அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 27000 லாஸா அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் கட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா 95000 தான் கட்டுறீங்க. சாரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 5000 கட்ட தேவையில்லையா கடைசி 2 மாதம், அப்போ வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் என்ன 90000 தான் கட்டுறீங்க. இங்கே 90000 தான் கட்டுறீங்க, அதில் 73000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 73000 வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கையை கிடைக்கும், 17000 தான் கையில் இருக்கும். இந்த 17000 நீங்கள் வந்து 20 மாதத்துக்கு டிவைட் பண்ணிடுங்க, உங்களோட வட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா 20 மாதத்துக்கு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து வருது அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 850 ரூபா உங்களுக்கு வட்டி வர மாதிரி இருக்கும். ஒரு 73000 850 ரூபா மாதம் வட்டி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி சீட்டில் நீங்கள் சேர்ந்துட்டு பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதே கான்செப்ட்டு. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக வருது அப்படின்னா ஒரு 1250 ரூபா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இந்த 73000 74250 75500 இதில் வந்து 1250 ரூபா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி வரும். கடைசியாக போக 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 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 98000 1 லட்சங்கும் போது இங்கே கடைசியில் வந்து அந்த டிஃப்ரென்சியேட் கொஞ்சம் உங்களுக்கு மாறுபடும், சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாறும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு நடத்துகிறாங்க. ஒரு டைப் ஏலச்சீட்டு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய கடன் இருக்குது, அதை கட்டணும், அந்த கடனை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துட்டு அந்த கடனை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமையே பண்ணிடலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீப்புளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லானது. சப்போஸ் நீங்கள் சீட்டு நடத்துகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கூட நடத்தலாம்.
நடத்தலாம். சிட்டுலேயே வந்து பல டைப் இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க சிட்டு நடத்துகிறவங்க நான் இந்த மாதிரி நடத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஊர் ஊருக்கு வந்து மாறுபடும். எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடத்துகிறாங்க. நான் இதில் சேர்ந்துருக்கிறதுனால இந்த டீட்டெயிலை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது, உங்கள் லைஃபுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கான்செப்டை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.